வாசிப்போமா, உபாகமம் 1:36, உபாகமம் 1:36. எப்பனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி அவன் கர்த்தரை, சத்தம் வரலையே, அவன் கர்த்தரை உத்தமமாய், என்ன சத்தமா சொல்லுங்க, உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டார். வருடங்கள் கடந்து போகலாம், கர்த்தர் உங்களுடைய உத்தமத்தை கர்த்தர் கண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், காலே மாத்திரம் அதை காண்பான், அவன் எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டபடியா, அவன் எனக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொண்டபடியா, அவன் மிதித்த தேசத்தை, அவன் எதை மிதித்தான் தெரியுமா, பயங்கரமான ராட்சதர்கள் வாழ்ந்த ஒரு இடத்தை அவன் மிதித்தான். 80 ஆண்டுகள் கழித்து எதற்காக வருகிறான், ஏதோ ஒரு இடத்தை வாங்கி போய்வதற்காக வரவில்லை, அவன் குறிப்பிட்ட ஒரு இடத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள யோசுவாவிடத்தில் வந்து நிற்கிறான். ஆண்டவர் மோசையோடு சொன்னான், அவன் மிதித்த தேசத்தை, அவன் யுத்தம் பண்ணின தேசத்தை, அவன் கால்பட்ட தேசத்தை அவனுக்கு கொடுப்பே, அவனை ஆசீர்வதிப்பே, அவனை நான் மறக்கவில்லை, அவனுடைய உத்தமம் என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அநேகர் இருக்கிறீங்க, உத்தமமா ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கீங்க, வெளியே தெரியாது, கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. யாருமே அதை பார்க்காவிட்டாலும், உங்களுடைய உத்தமத்தை ஒருவரும் அதை பெருசா எண்ணாமல் போனாலும், கர்த்தருக்கு முன்பதாக ஒளி வீசுகிற தீபமாய் அது எரிந்து கொண்டிருக்கிறது. காலேபை ஆண்டவர் பார்க்கும் பொழுது எதை கண்டு அவனை ஆசீர்வதித்தான், அவனுடைய உத்தமத்தை. மோசேயிடம் சொல்கிறான், அவனுடைய உத்தமம் என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது, அவன் மிதித்த தேசத்தை அவனுக்கு நான் சுகந்திரமாய் கொடுப்ப. நான் சொல்லுகிறேன், அநேக ஜெப வீரர்கள் இருக்கிறீங்க, அந்த ரங்கத்தில் ஜெபிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, வைராக்கியமா இருக்கிறீங்க. சினிமா பாட்டை கேட்க மாட்டேன், சினிமா படத்தை பார்க்க மாட்டேன், என் வீட்டில் சினிமா படம் ஓடாது, வைராக்கியமாக இருக்கிற ஜனங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் வைராக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்திற்கு அது பைத்தியமாய் தோன்றலாம், கர்த்தருக்கோ அது நற்கந்தத்தை வீசக்கூடிய தூபமாய் இருக்கிறது. நீங்கள் எடுத்த தீர்மானத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். சபைக்கு நேரத்தோடு வருவேன், எல்லாரும் நினைப்பாங்க லூசு, 9 மணிக்கு ஆராதனைக்கு, 8:45 வந்து உட்கார்றான். ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை பார்க்கிறார், வைராக்கியத்தை பார்க்கிறா. 40 ஆண்டுகள் கழித்து காலேப் திரும்பி வந்து யோசுவாக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது யோசுவா செய்த காரியம் என்ன தெரியுமா, வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் யோசுவா 14:13 வாசிங்க. அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து, எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான், எபிரோனை அவனுக்கு சுகரமாக கொடுத்தான். எபிரோன் என்பது சாதாரண ஒரு ஆசீர்வாதம் அல்ல. என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எபிரோனை நான் யாருக்கு கொடுத்திருப்பேன்னா, லேவிக்கு கொடுத்திருப்பேன், ஏன்னா அது அவனுக்கு சொந்தமான ஒரு இடமா இருந்திருக்க வேண்டும். எப்ரோன் என்பது நம்முடைய முற்பிதாக்களுடைய தோற்றம் ஆரம்பித்த இடம், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த இடம், சாராள் மரித்த இடம், ஈசாக்கு பிறந்த இடம், ஈசாக்கு திருமணமாகி அவனுடைய சந்ததி பெருகின இடம் எப்ரோன். ஈசாக்கை அடக்கம் பண்ணின இடமும் எப்ரோன், ரெபெக்காளை அடக்கம் பண்ணின இடமும் எப்ரோன், யோசேப்புடைய சொப்பனம் தொடங்கிய இடம் எப்ரோன்.
தாவீது ராஜாவுடைய ஜனங்கள் அபிஷேகம் பண்ணின அவனை ராஜாவாய் எல்லாருக்கும் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தின இடம் எப்ரோன். அங்குதான் அவனை நிறுத்தி ஜனங்கள் எல்லாம் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அந்த எப்ரோனிலே அவன் தேவனுக்கு முன்பதாக ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினான். எப்ரோன் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். எப்ரோனுடைய அர்த்தம் அரணான பட்டணம், சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். ஒருவன் அங்கே உள்ள போக முடியாது. யாராவது அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்னால் அந்த பட்டணத்திற்கு ஓடி போய் மறைந்திருப்பார்கள். அதனாலதான் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், நாம் எங்கு போய் ஓடி மறைந்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய நாமத்திற்குள் ஓடி நீதிமான் சுகமாய் வாசம் பண்ணுவான் என்று சொல்லுகிறோமே, அது எங்கிருந்து வருகிறது? அந்த பட்டணத்தை குறித்து வருகிறது. அந்த பட்டணத்தை ஒருவனும் கைப்பட முடியாது. ஒருவன் உள்ளே போய் மற்றவர்களை கொலையும் செய்ய முடியாது. சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், சிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஆண்டவருக்கு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மறைத்து வைத்திருந்தார் எப்ரோனை, யாருக்கும் கொடுக்கல. எப்ராயிம் அவருக்கு பிரியமானவன், மனாசே அவருக்கு பிரியமானவன், ஆனால் மனாசேக்கும் எப்ரோனுக்கும் மறைத்து வைத்து உத்தமமாய் நடந்த காலேபுக்கும் அவன் சந்ததிக்கும் ஆண்டவர் எப்ரோனை மறைத்து வைக்கிறார். ஏனால் அது சந்ததியை குறிக்கக்கூடிய ஒரு இடம், தலைமுறைகள் வந்த இடம், நம்முடைய முற்பிதாக்கள் தோன்றின இடம். ஓ, பெரிய ஆசீர்வாதத்தை உத்தமமாய் நடந்த காலேபுக்கு கர்த்தர் வைக்கிறார். உடைய உத்தமத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கால் மிதித்த தேசம் சொந்தமாகணுமா? உத்தமம் ஆண்டவர் என்னோடு பேசின காரியம்தான். நான் ஆண்டவருக்கு அநேக காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன காரியம் உத்தமமாய் அவன் நடந்து கொண்டபடியா கால் மிதித்த தேசத்தை அவனுக்கு கொடுத்தேன். நான் உத்தமமாய் நடந்தா நான் கால் மிதிக்கிற தேசத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பா. நீங்கள் உத்தமமாய் நடந்தால் நீங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பார். எப்பொழுது? நம்முடைய உத்தமத்தை அவர் பார்க்கும் பொழுது. ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், 80 வயதுல வந்து சொல்லுகிறான். ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வசனம். வாசிங்க, யோசுவா 14:11. யோசுவா 14:11. போக்கும் வரத்துமா இருக்க அப்போது எனக்கு இருந்த பலன், அப்பொழுது 40 வயதில் நான் எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்க 80 தாண்டிய எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது. தேவனுடைய பலன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம் தேவ பலன். புயல் வரலாம், வியாதி வரலாம், சோர்வுகள் வரலாம், யோபை போல சோதிக்கப்படலாம் சகலவித காரியத்திலும். ஆனால் நீங்க சொல்லுவீங்க, என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கிற்று. அவர் கிருபை எனக்கு போதும். காலேபுக்கு எந்த பலன்? மனுஷனுடைய பலன் அல்ல, தேவ பலன். அநேகருக்கு சொல்லுகிறேன், வயது சென்று கொண்டிருக்கலாம், தேவ பலன் உங்களை நிரப்பும். இன்னொன்று ஆசீர்வாதத்தை பார்க்கலையே, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறலையே, வயது சென்று கொண்டிருக்கிறதே. முடியவே முடியாது. உங்க வாழ்க்கை ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தை பார்க்காம உங்க கண் இந்த பூமியில மூடவே மூடாது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை அலங்கரிப்பா, உன்னை சீர்படுத்துவா, உன்னை மேன்மைப்படுத்துவா. அந்த நாட்கள் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்திருக்கிறது. உன்னுடைய உத்தமத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடிய நாட்களுக்கு நீ நேராய் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லுகிறான் தேவ பலன். இஸ்ரவேல் ஜனத்திற்குள் தேவ பலன் வந்தபடியா
வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் அவர்கள் நடந்தும் அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு வியாதியோ அவர்களை தொடவில்லை. அவர்கள் அணிந்திருந்த ஆடை கிழிந்து போகவில்லை. அவர்கள் போட்டிருந்த காலணி தேய்ந்து போவதில்லை. கர்த்தருடைய பலன் அவரை நடத்திற்று. வனாந்திரத்தின் நடுவிலே கொள்ளை வியாதிகளும் வேதனைகளும் வந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை காலைவை பாதுகாத்தது போல உங்களுடைய உத்தமத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, உன் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். காலைவு சொல்லுகிறார், அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த தேசத்தை சுகந்தரிப்பார்கள்.